மாந்திரீகம் அப்படின்னாலே சோட்டானி கரையாமன் தானா இல்ல வேற எந்த தெய்வங்களும் இருக்கா? மூணு தெய்வங்கள் பிரதான தெய்வங்கள். ஃபர்ஸ்ட் காளி, ரெண்டாவது சோட்டானி கரை பகவதி, மூணாவது விஷ்ணுமாயி. இந்த விஷ்ணுமாயி யாருன்னா மாந்திரிகத்துக்காகவே பிரயோகமானவன், மாந்திரிகத்துக்கே வந்து சிவனுக்கே நிரூபிச்சவன். ஈரேறு 16 லோகத்தில் இருக்க 360 விதமான குட்டி சாத்தான்கள், அந்த சாத்தன்கள்லாம் இவனை தான் வந்து வழிபடுறாங்க, இவனை தான் தெய்வமாக ஏற்றுக்கிறாங்க, இவன் சொல்கிற கட்டளைக்கு தான் அவங்க இணங்குவாங்க. சபரிமலை ஐயப்பன் வந்து 18 படியில் இன்றைக்கும் இந்த பூமிக்கு உட்கார்ந்துருக்கிறாரோ அதே மாதிரி தான் விஷ்ணுமாயும் இந்த பூமி மந்திர மாயத்தில் அது அழிஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு இன்றைக்கும் அவன் பாதுகாத்து நின்றுக்கிறான். ஒருத்தங்க வந்து லாக் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த காளி பூஜை பண்ணி தான் வந்து சரி பண்ணணும், அதுக்கும் வந்து ஏதாவது இந்த மாதிரி கெட்ட சக்திகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபினான்ஸ் லாக் ஆகுறாங்களா? கண்டிப்பாம்மா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு பூஜை எனக்கு புக் ஆகி அப்போ அந்த பூஜை வந்து நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப சொல்கிறாங்க, அதுக்கிட்ட 6 வருஷம் ஆச்சு அவங்க இந்தியாவுக்கு வந்து, அவங்களால வரவே முடியலையா, எல்லாமே ஒன்று ஒன்றா நான் எதை தொட்டாலும் அவங்களுக்கு லாஸ் சார் அட்லீஸ்ட் வந்து இந்தியாவுக்காக நம்ம போயிட்டு ஃபேமிலியோடு நம்ம போயிடலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் அவங்களால வர முடியல, அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க, நான் அந்த வீடியோ கால்லேயே அந்த பூஜையை எடுத்து கொடுத்துட்டேன், நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன். வீடியோக்குள்ளே அந்த ஓமத்தையும் பார்த்து அந்த விரதத்தில் உட்கார வச்சு எல்லாமே நான் சொல்லி கொடுத்து அவங்க பண்ணிட்டாங்க. யூ ஓன்ட் பிலீவ் மீ, வர பௌர்ணமிக்கு ஃபேமிலியோடு வராங்க, அவங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு, பிச்சு எடுத்துட்டா காளி. ஓகே, புரியுது அவங்களுக்கு, இதுதான் அதோட பலம். நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நம்பிக்கையோட பக்தியோடு நீ அவகிட்ட வந்துட்டேன்னா உன்னை வந்து ஓடி வருவா உன்னை காப்பாற்றுறதுக்கு. இப்போ அவங்க வந்து வர பௌர்ணமிக்கு புக் பண்ணிட்டாங்க, ஃபேமிலியோடு வராங்க இந்தியாவுக்கு, அப்போது மலேசியாலேருந்து வராங்க, இதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து அதிசயங்கள் வந்து அற்புதங்கள் நடந்துன்னுக்குதான் இன்றைக்கி காளி தான். காளிக்கு மேலே தெய்வமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க காளினா சிறு தெய்வம், அந்த அம்மா வந்து ரத்தம் கேட்கும் அது கேட்கும் அங்கே இருக்கும் அப்படி இருக்க, காளியில் வந்து நிறைய காளிகள் இருக்காங்க. இப்போ வெக்காளி இருக்கா, மதுர காளி இருக்கா, என்ன அந்த மாதிரி நம்ம சொல்லினே போல. இப்போ வடிவுடையம்மனுக்குள்ள வட்டபாரி இருக்கா, அவளும் காளி தான். கோலவெளி பத்ரகாளி இருக்கா, அவளும் காளி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காளி வந்து எத்தனையோ செக்ஷன் இருந்தாலும் அத்தனை காளிக்குமே பெரியவ ஒருத்தினா அது தட்சிணேஸ்வரி மூர்த்தான். தட்சிணேஸ்வரிக்கு மேலே தெய்வம் கிடையாது, தட்சிண காளி தான். மகாவித்யா வித்யானா யார், வித்தைனா சரஸ்வதி, அவளாக இருக்கும். அப்போ நீ இந்த தட்சிணேஸ்வரி வழிபாடு பண்ணும்பொழுது ஞானத்தை கொடுத்துருவான் உங்கள் குழந்தைங்களுக்கோ உனக்கோ ஒரு எக்ஸாமுக்கோ ஒரு ஏதோ ஒரு படிப்போடு சம்மந்தப்பட்ட அத்தனையுமே சரி செஞ்சிருவாள். ரெண்டாவது மகாலட்சுமி, அவளுள் இருக்கிறதால செல்வத்தோட தடைகள். இப்போ நம்ம வியாபாரம் பண்ணுறோம், இல்லை ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு வேலை நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அது கை நிறைய சம்பாதிக்கணும், இல்லை இது இத்தனைக்குமே அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை பரிபூர்ணமாக கொடுப்பாள். கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுத்துருவான். காளி என்பது கிள்ளி கொடுக்க தெரியாது அந்த அம்மாவுக்கு, ஏன்னா அவள் வாங்குது அப்படி தானே, அவள் ஒரு கையை வாங்குவா கிடையாது, படையில் இவ்வளோதான் வாங்குவான். அதே மாதிரி கொடுக்கும் பொழுது அதை விட பன்மடங்கு ஒன்று கொடுத்துருவான், அந்த அதிசயத்தை அற்புதத்தை ஒன்று காட்டிடுவான். ஆனால் அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கிறோமா, அதுதான் அங்கே கொஸ்டின். நான் சொல்ல புரியுதாம்மா, அவளுக்கு நம்ம கரெக்டாக படையில் போடுறோமா, அவளுக்கு கரெக்டாக நம்ம விரதம் இருக்குமா, கரெக்டாக அவளுக்கு பூஜை பண்ணுறோமா, அதுதான் கொஸ்டின். அப்படி நீ பண்ணினா 100 to 100 நீ ஜெயிச்சிருவேன். அதே மாதிரி துர்க்கையும் அவ்வளோ இருக்கிறதால எதிரிகள் நம்மளை கிணவுல கூட நினைக்க முடியாது. உன்னை நீ வந்து உன்னை வந்து சர்வநாசம் ஆக்கணும், இவ்வளோ ஏதாவது பண்ணணும், இவன் இந்த மாதிரி ஆகிட்டா, இவன் இந்த மாதிரி ஆகிட்டா, பிசினஸ் எடுப்பார், திடீர்னு வந்து காரு வீடு எல்லாம் வாங்கிட்டு சொல்லி நினைத்த மாத்திரத்திலே அங்கே ஒன்று போட்டுருவான். கந்திருஷ்டியை கூட பிச்சு ஏற்றுவா, கந்திருஷ்டியா அவளுக்கு உட முண்டை கண்ணுக்கு முண்டை எந்த கண்ணு நம்மளை வந்து தொடப்போகுது, புரியுதாம்மா உங்களுக்கு, பிச்சு ஏற்றுருவான். அதுதான் அம்பாலோட ஒரு தனித்துவம். அது அதாவது நம்ம தனியாக எதுவுமே இப்போ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தனுக்கு வந்து சனீஸ்வரன் தோஷம் இருக்குது, இல்லை ஏழநாடு சனி இருக்குது, இல்லை கிரக தோஷம் இருக்குது, இல்லை ராகுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை கிரகத்தில் மரண கண்டிருக்குது, யமனால் தொல்லைக்குது, என்ன தொல்லை வேணால் இருந்துட்டு போட்டோம், அவன் காளி வழிபாடு கிட்ட வரும்பொழுது நவகிரகங்கள் போயிடுவாங்க சைலண்ட்டாக. சரிப்பா இனிமேல்ட்டு நீ உண்டு அம்மா உண்டு, என்னை எங்கேயோ மாட்டி விட்டுறத சொல்லி சைலண்ட்டாக போயிடுவாங்க. அப்படி ஏதாவது தோஷத்தோட கண்டங்கள் அதிகமாக இருந்தால் கூட நம்மளுக்கு வராது. அது நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்ப்பே நாய் இல்லை கோழியோ இல்லை சின்ன சின்ன மிருகங்களோ அதற்கு அது கணக்கு கட்டிடுவாம்மா. அத்தனை கருணாகதி, அவளை நம்பினவர்கள் வந்து ஒரு காலமும் கைவிடப்படார். ஆனால் என்ன பிரச்சனைனா அவகிட்ட அவளை சாதாரணமாக போக முடியாது. அதுதாங்க நம்ம எல்லாத்தையும் போய் காளியை காளின்னு சொன்னாலும் அவள் காளி கிடையாது, அம்பிகை என்பது வேறு.
அம்பிகையன் வந்து ஊரை காக்கிறது, அந்த ஊருக்கு எல்லையாக எல்லை தெய்வமாக உட்காந்து அந்த ஊரில் நல்லது கெட்டது கணக்கு பார்க்குறது அவள். அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க போயிட்டு அவளுக்கு போகணும், அவகிட்ட போய் விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும், அவளுக்கு என்ன பால் பாயசமோ இல்லை சக்கரை பொங்கலோ அவளுக்கு அபிஷேகமோ அவளுக்கு திருவிழா அப்போ நம்ம கலந்துக்கணும், அது வேறு. ஏன்னா அது அன்றாட லைஃப்பில் நம்ம என்னென்ன நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்குமோ அதுக்கு அவளுக்கும் அதே மாதிரி, அதனால தான் அவள் ஊருக்குள்ள. ஆனால் காளி என்பது வேறு, அவளுக்கும் இவ காவல், உனக்கும் அவள் காவல். மேம் இப்போ வந்து இந்த மாதிரி காளி பூஜை அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மந்திரம் மாந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து மெயினாக நம்ம வழிபட வேண்டியது வந்து சோட்டாணிக்கரை அம்மன் அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. மாந்திரீகம் அப்படின்னாலே சோட்டாணிக்கரை அம்மன் தானா, இல்லை வேறு எந்த தெய்வங்களும் இருக்கா? இதுக்கு மட்டும் மூணு தெய்வங்கள் பிரதான தெய்வங்கள். இவங்களோட டச் இல்லாமல், இவங்களோட வழிபாடு இல்லாமல், இவங்களோட கருணை இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கேன். அது யாரானா ஃபஸ்ட்டு காளி பத்ரகாளி, ரெண்டாவது சோட்டாணிக்கரை பகவதி, மூணாவது விஷ்ணுமாயை. விஷ்ணுமாயை இந்த விஷ்ணுமாயை யாருன்னா அதிபயங்கரமான சக்தி, மாந்திரிகத்துக்காகவே பிரயோகமானவன், மாந்திரிகத்துக்கே வந்து சிவனுக்கே நிரூபிச்சவன் அந்த விஷ்ணுமாயை. அந்த விஷ்ணுமாயோட சக்தி வந்து நீயும் நானும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அத்தனை சக்தி அந்த விஷ்ணுமாயை. அது அவன் பேரை வந்து விஷ்ணுமாயை. அதாவது என்ன, இவனுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் இவனோட ஸ்டோரி சொன்னதும் எல்லாருக்கும் புரியும். விஷ்ணுமாயை என்பது யாருன்னா அவனோட தாய் பேர் வந்து கூலிவாகி. அந்த அம்மா வந்து இப்போ கேரளாவில் உங்களுக்கு தெரியும் அடந்த காடுக்குள்ளே இருக்கிற ஊர் மக்கள் அவங்களாம். அப்போ அந்த அம்மா வந்து பேரழகி, ரொம்ப அழகி அந்த அம்மா. அந்த அம்மா வந்து ஓடுற ஆற்று பக்கத்தில் அவங்க வந்து தினைக்கும் போயிட்டு குளிச்சுட்டு அவங்க வந்து மற்ற வேலைகள்லாம் செய்யும் பொழுது அப்போ பரமேஸ்வரன் வந்து வேடன் பருவில் உள்ளே வந்து வேட்டையாட போகிறார். அப்போ உள்ளே போகும் பொழுது இந்த அம்மா வந்து அவரை பார்த்து ஆசைப்படுறாங்க. அப்போது சிவனும் வந்து அந்த அம்மா கூலிவாகி மேலே ஆசைப்படுறா. அப்போ கூலிவாகி கிட்ட என்ன சொல்கிறார், நீ இங்கே இரு, நான் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் தவசு இருந்துட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு உள்ளே போகிறார். இதை வந்து பார்வதி தேவி பார்த்துனே இருக்கிறாள். அப்போ இவர் சிவன் இப்போ காட்டுக்குள்ளே போனோன்னு அம்மா வர பார்வதி வந்து சொல்கிறான், இங்கே பாரு வந்துக்கிறது வேறு யார் மேலே பரமேஸ்வரன், அவர் உன்னை தொட்டுட்டார்னா தொட்ட மறு நிமிஷமே அந்த சனமே நீ பஸ்பம் ஆகிடுவேன், அதனால் வந்து நீ விலகி போயிடுன்னு சொல்லிடுறா. அப்போ அந்த அம்மா வந்து அங்கேருந்து விலகி போயிடுறாள். அப்போ இருந்தாலும் சிவன் வந்து வாக்கு கொடுத்துக்கிறார் அந்த கூலிவாகிக்கு தேடி வர சொல்லிட்டு. அப்போ சிவன் கொடுத்த வாக்கு பொய்யாயிடக்கூடாதுன்னு ஆதிசக்தியான பார்வதி அந்த கூலிவாகி ரூபம் எடுக்கிறார். கூலிவாகி ரூபம் எடுத்தோன்னே விஷ்ணுமாயை கூலிவாகே சொல்லி நினச்சி பார்வதி கிட்ட நெருங்கிறாரு. அப்போது சிவனும் பார்வதியும் ஒன்று நேராங்க. அதில் பிறந்த குழந்தை தான் விஷ்ணுமாயை. புரியுதாம் அவங்களுக்கு? அப்போது இதுக்கு வந்து அம்மா, அப்போ சிவன் வந்து போயிடுறார். போன பிறகு இந்த அம்மா வந்து பார்வதி என்ன பண்ணுறா, இந்த கூலிவாகையை கூப்பிட்டு சொல்கிறா, இங்கே பாரு இப்போ நான் வந்து 360 அந்த ஆணோட அந்த விந்து சொல்லுவாங்களே அதை வந்து அம்மா வந்து தண்ணியில் தெளிக்கிறாள். பக்கத்தில் இருக்க ஓடையில் தெளித்த உடனே அத்தனையுமே ஒரு ஒரு உயிராக எழுந்து நிற்குது. புரியுதா? அதில் முதன்மையானவன் தான், ஃபஸ்ட்டு வந்தவன் தான் வந்து விஷ்ணுமாயை. ரெண்டாவது கருங்காடு குட்டி சொல்லுவாங்க, இது ரெண்டு தான், இந்த கருங்கோடு குட்டி சொல்லுவாங்க, இது ரெண்டு உயிர் எல்லாமே உயிரோடு வந்துடுங்க, இவங்க வந்துடுறாங்க. அப்போது அவங்க தாய்கிட்ட சொல்கிறாங்க, இவன் வந்து விஷ்ணுமாயை, இவங்க எல்லாமே வந்து இவனுக்கு காவலாக இருப்பாங்க. இப்போது நீ என்ன பண்ணணும்னா 8 வரைக்கும் இவனை வள. எத்தனை வயசு வரைக்கும்? 8 நீ பாதுகாப்பு பண்ணு. 8 ஆன பிறகு இவனை கைலாயத்துக்கு அனுப்பு. அவனோட அப்பா அம்மா அவனோட எல்லா விதமாக உண்மையை அவனுக்கிட்ட சொல்லிவிட்டு அப்பா அம்மா மேலே இருக்காங்க சொல்லிட்டு அமுச்சு விட்டு சொல்லிட்டு மற்ற அந்த 360 சொல்கிறப்ப அந்த 360 யாருன்னா 360னா 7-16 லோகத்தில் இருக்க 360 விதமான குட்டி சாத்தான்கள். அந்த சாத்தன்கள்லாம் இவனை தான் வந்து வழிபடுறாங்க, இவனை தான் தெய்வமாக ஏற்றுக்கிறாங்க, இவன் சொல்கிற கட்டளைக்கு தான் அவங்க இணங்குவாங்க. அப்போது அதே மாதிரி 8 ஆனோடனே இந்த அம்மா என்ன பண்ணுறா, அதே மாதிரி விஷ்ணுமாய்கிட்ட சொல்கிறா, அப்பா நீ மேலே போ, உனக்கு நான் வளர்த்த தாய் தான், உனக்கு அப்பா அம்மா வந்து சிவன் பார்வை சொல்லிட்டு கைலாயத்துக்கு அனுப்புகிறாங்க. கைலாயத்துக்கு போகும் பொழுது நந்தி பகவான் இவரை தடுக்கிறார், உள்ளே விட வரவில்லை. ஏன்னா 8 குழந்தை இல்லை, எதுக்கு இந்த பையன் இங்கே வர சொல்லி தடுக்கிறார். அப்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது, தள்ளி நின்று பார்க்குது, வேடிக்கை பார்க்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கோ சிஎம் வீட்டுக்கோ இப்போ வழி விடுங்க எல்லாம் வராங்க, விஐபிஸில் வராங்க, நீங்கள் ஓரமாக போய் நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வந்துடுமா கிடையாது, ஓரமாக நின்று பார்ப்போம் யாராவது வராங்க என்ன பண்ணுங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணு உள்ளே போகிறார், எங்கே போகிறாரு, கைலாயத்துக்குள்ளே போகிறாரு. அப்போ இந்த குழந்தை என்ன எனக்குது, அப்போ இந்த மாதிரி ரூபம் இருந்து போனால் நம்ம உள்ளே போகலாம் போல இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோடு உள்ளே போகிறோன்னு திரும்பி மகாவிஷ்ணு வெளியே வந்து போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த விஷ்ணுமாயை மகாவிஷ்ணு ரூபம் எடுக்கிறார். எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், வரம் பெற்ற தேவர்கள் கூட
மும்மூர்த்தியோட அவதாரம் எடுக்க முடியாது, அந்த நிமிஷமே பஸ்மமாயிடுவாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக சிவன்கிட்ட வரம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வம் மாதிரி அவங்க அந்த அம்சம் வடிவெடுக்க முடியும். இல்லைனா வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, மும்மூர்த்தி மாதிரி அவங்க அந்த வடிவெடுக்கும் அந்த நிமிஷமே பஸ்மமாயிடுவாங்க. ஆனால் இந்த குழந்தை முன்னப்பின எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த குழந்தை மகாவிஷ்ணு அம்சம் எடுத்துருச்சு. அப்போ எடுத்தோன்னா அப்போ நந்தி பகவான் என்ன நினைக்கிறார், இப்போ தானே வந்துட்டு போனார் விஷ்ணு, இவர் என்ன திருப்பி வந்திருக்கார் சொல்லிட்டு குழந்தையை உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே போனோன்னா குழந்தை திருப்பி அந்த 8 வயசு குழந்தையாயிடுது. மகாவிஷ்ணு ரூபத்துலேருந்து 8 வயசு குழந்தையாகி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு மடியில் உட்காந்துக்குது. யார் மடியில், அப்பா மடியிலையும் அம்மா மடியிலையும் பார்வதி சிவன் மடியில் உட்காந்துனேன். அது சொல்லவா தேவை, குழந்தை 3 வருஷம் கழிச்சு வந்திருக்க சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, இதோட 108 கணங்கள் சிவனுக்கு 108 கணங்கள் இருக்குல்ல, அந்த 108 கணங்களில் ஒரு கணம் நீ சொல்லிட்டு அப்பா அந்த வரத்தை கொடுத்துட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயம், 108 கணங்களில் ஒரு கணம்னா அது எவ்வளோ எவ்வளோ பெரிய சக்தி அது. அந்த கணங்களில் ஒரு கணம் வந்து விஷ்ணுமாய். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, மற்றவங்க எல்லாமே பெரிய ஆளுங்க, இது குழந்தை 8 வயசு குழந்தை, அவன் குழந்த, அவன் பெரிய ஆள் கிடையாது. 9 வயசு 10 வயசு 15 வயசு பையன் கிடையாது, அவன் 8 வயசு குழந்தை. அடுத்தது பார்வதி என்ன பண்ணுறா, நீ வந்து இங்கே இரு, நீ இங்கே இரு சொல்லிட்டு அது தாயில் எப்பயுமே அரவணைப்பு தானே. அப்போ சிவன் என்ன பண்ணுறா, இல்லை இல்லை இவன் இங்கே இருக்கக்கூடாது, இவன் வந்து பூலோகத்தில் இந்த மாதிரி மாய மந்திரம் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவனோட உதவி தேவை, அதனால் இவனை கீழே அமுச்சு விட்டுட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அம்மா சும்மா வரப்போ அப்போ அம்மா என்ன சொல்கிறாரு, நீ என்ன விதமான மாந்திரிகத்துலையுமே எல்லா விதமான தந்திர யந்திர சித்தி எல்லாமே உனக்கு நான் தரேன், உனக்கு நீ வந்து உன்னை நாடி வரவங்களுக்கும் இந்த மாந்திரிகத்தோட சக்தியை நீ நீ வந்து நல்லதாக பா உன்னை தேடி வரவங்களுக்கும் நீ பார்த்துக்குப்பா சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி வரத்தை அள்ளி கொடுத்து அமுச்சிடுறாங்க. ஸோ எப்படி வந்து சபரிமலை ஐயப்பன் வந்து 18ஆம் படியில் இன்றைக்கும் உட்கார்ந்துருக்காரோ மேலே போகல இந்த பூமிக்கு உட்கார்ந்துருக்கிறாரோ, அதே மாதிரி எப்படி ஹனுமன் வந்து மேலே போகாமல் இன்றைக்கும் இந்த பூலோகத்துக்காக ஸ்ரீராமரோட மந்திரத்தை ஜபிச்சு நிற்கிறாரோ, அதே மாதிரி தான் விஷ்ணுமாயும் இந்த பூமி மந்திர மாயத்தில் எதுவுமே கட்டிடக்கூடாது, அது அழிஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு இன்றைக்கும் அவன் பாதுகாத்து நின்றுக்கிறான்.